the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன் கிருஷ்ண சர்மா. இன்னொரு லட்சமாக என்ன பார்க்க போகிறோம், டேட்டா டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த டேட்டா டைப்ஸ்னால் என்ன, எப்படி கேஷ் பண்ணுறோம், டப்புள்னால் என்ன, செட்டுனால் என்ன, லிஸ்ட்டுனால் என்ன, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்னால் எப்படி, கேர்லி ப்ராக்கெட்ஸ்னால் எப்படி, டிக்ஷனரினா எப்படி, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் நான். அதுக்குள்ளே இருக்க வித்தியாசங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே. போன லெக்சர் வந்து ஒரு ஹை லெவலில் பார்த்தோம், எல்லாம் எப்படி இருக்குது, சின்டாக்ஸ் எப்படி, நம்பர் எப்படி, அடிஷன் எப்படி பண்ணணும், அப்புறம் எப்படி நம்ம அந்த டேட்டா டைப்பை கண்டுபிடிப்போம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நான் என்ன போனட்டு உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொசீட் பண்ணலாம், தினைக்கும் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, அதுதான் நம்ம குறிக்கோள். ஸோ தட் 6 மாதத்தில் ஒரு டீசெண்டான பொசிஷனில் இருப்போம் நம்ம. ஓகே, நானும் டிசிப்ளின்டாக இருக்கேன். அகெயின் நான் ஏற்கனவே போன வாட்டி நான் அப்பாலஜைஸ் பண்ணேன். ஸோ நானும் ரெகுலராக உங்களுக்கு போடுறேன். ஸோ ஒரு நாள் படிப்போம், ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுவோம், அடுத்த நாள் படிப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் வந்து சிறு துள்ளி பெருவெல்லும். சரியா? ஸோ நம்ம போன வாட்டி நீங்கள் ஞாபகம் இருந்தால் நம்ம இதில் எடுத்துனோம். நம்ம இதை வந்து ஸ்ட்ரிங்கு, இதை வந்து இதை வந்து இன்டிஜரு, இது வந்து ஸ்ட்ரிங்கு. ஏதாவது வந்து பேரில் இருக்குது, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸ்னால் வந்து இன்டிஜரு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டைப் எடுப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் இருக்குது, நியூமரிக் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்டிஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சீக்வன்ஸ்லேயே 3 சீக்வன்ஸ் இருக்குது, லிஸ்ட் இருக்குது, டப்பிள் இல்லை டியூப்பிள், அதுக்கப்புறம் வந்து ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரேஞ்ச் வந்து எப்படின்னா, என் ரேஞ்ச் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். லிஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மளிகை சாமான் லிஸ்ட் ஏறா, இந்த லிஸ்ட் ஏறா, அந்த லிஸ்ட் ஏறன்னு சொல்லிட்டு. டப்புள்னா என்ன, அந்த டப்புள் வந்து கொஞ்சம் புது வார்த்தையாக இருக்குது, அப்படியே வச்சுப்போம். மேப்பிங் டைப்பில் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது. இப்போ டிக்ஷனரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், என்ன வார்த்தை, என்ன பேர், இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தேவைன்னு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிக்ஷனரி. செட்டில் வந்து ஃப்ரோசன் இருக்குது, பூலியன் வந்து 2 தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் பூலியன் சொல்லி சொல்லுவோம். பைனரி இந்த நன் டைப்பு. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போமே, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இங்கே பார்த்துட்டோம். ஓகே, எக்ஸஸ் இப்படி தான் நம்ம பார்ப்போம். இப்போ மிச்சம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அதாவது வந்து நான் இதை எடுத்துக்கிறேன், இப்படி போடுறேன் நான். இந்த ஜி வந்து நான் என்ன பண்ணுறேன், 1i அப்படின்னு சொல்லி போடுறேன். ஏ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸு. ஸோ நான் ஃப்ளோட்டுக்கு நான் பார்த்துட்ருக்கேன் 3.5ன்னு வச்சுக்கோங்க. பி வந்து நான் என்ன பண்ணுறேன், நமக்கு வந்து ஒரு செட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, என்னோட செட்டில் சேரி, என்னோட லிஸ்ட்டில் சேரி, அப்படி அந்த செட்டை நம்ம பார்த்து பார்த்துக்கலாம், லிஸ்ட்டு டப்புள் ரேஞ்சு. ஸோ அதுதான் இல்லை, அது சீக்வன்ஸை பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டு போடுறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து எப்படின்னா, எனக்கு ஆப்பிள் தேவை, எனக்கு பனானா தேவை, எனக்கு செரி தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போடுறோம். இந்த லிஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். ஓகேவா, இந்த லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, டப்புள் வந்து நார்மல் ப்ராக்கெட்டு. அதாவது எப்படி சொல்லுவேன் நான், சி ஈக்குவல்ஸ் இதே தான், நான் இதே எடுத்துக்கிறேன் நான். ஆனால் நான் வந்து நார்மல் ப்ராக்கெட்டில் போட்டுருவேன். இப்போது நான் கரெக்டாக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி பார்ப்போமா. ஓகே, கரெக்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இது ஓட்டி பார்க்கலாம். எங்கே யோட்டுவேன் நான், இது உங்களுக்கு சொன்னேன், அனகோண்டான்னு சொல்லிட்டு சொன்னேன், பைத்தன் ஜூபிடர் நோட்புக்ஸ் சொன்னது. ஜூபிடர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்களேன், சரி ஏதோ இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ஐ வந்து இருந்ததுன்னா இது வந்து நமக்கு வந்து பிரச்சனை. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் பிரச்சனையானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது அப்படியே எடுங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே ஜேல தான் வரும். அப்போ தான் வந்து இது க்ரீன் ஆச்சு, இல்லாட்டி வந்து இந்த ஐயில் பாருங்கள் பிளாக் ஐந்து. இதே நம்ம போன மட்டும் தப்பு பண்ணி கரெக்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இப்போது ஓட்டி பார்ப்போமா, இங்க வந்து என்னன்னா print x இல்ல print type of x print type of y print type of z print type of a print type of b print type of c. இப்ப பாருங்க, integer, string, complex, float, list, tuple. டப்புலாம் மூணு தாங்க வரும். ஓகே, டப்பு 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 இந்த மூணு தான் வரும். லிஸ்ட் வரும் நமக்கு லிஸ்ட். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரேஞ்ச் மட்டும் பார்த்தாச்சு, நம்ம இது மட்டும் பார்ப்போமே. எனக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் முக்கியம், அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கொஞ்சம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், என்னன்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, டப்புளுக்கு நார்மல் ப்ராக்கெட்டு, இதுக்கு கேர்லி ப்ராக்கெட்டு. என் பேர் பிரசன்னா, ஓகே, என் பேர் பிரசன்னன், என்னோட வயசு 44. இதை நான் வந்து இந்த மாதிரி எழுதுறேன், ஒரு டிக்ஷனரியில் போட்டு எழுதுறேன். ஸோ இதுக்கு இதை நான் மேப் பண்ண முடியும், இதுக்கு என்னால் இதை மேப் பண்ண முடியும். சரியா? இப்போ நான் பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறேன். பாருங்க, இது டிக்ஷனரி. இப்போ செட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஓகே, அது என்ன செட்டு? அந்த செட்டு எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸில் வரல, செட்டிலேயே இருக்குது. செட்டு வந்து செட்டிலே இருக்குது, ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த செட்டுலாம் என்ன, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அதே பார்க்கலாம். அதே லிஸ்ட்டு மாதிரி தான், ஆனால் இது செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கேர்லி ப்ராக்கெட்ஸ். இங்கே பாருங்கள், லிஸ்ட்டு வந்து ஸ்கொயரு, இது வந்து டப்புள், வந்து இது இந்த இந்த செட்டு வந்து இது இருக்குது. இப்போ எதை எதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அதுதான் அங்கே ராஜதந்திரம். ஓகே, எல்லாமே ஒரே இது தான், பட் எது எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மேலே போக போக நமக்கு இது தெரியும். ஸோ இப்போதைக்கு இதை ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஹை லெவலில் புரிஞ்சுக்கோங்க. சரியா? மிச்சதெல்லாம் பூலியெல்லாம் ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மிச்சதெல்லாம் இப்போதைக்கு அவசியமே கிடையாது. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக மாற்றலாம். அதாவது எப்படி நான் சொல்கிறேன், இதை மட்டும் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு, அது ஏன் இப்போ மட்டும் இது மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த லிஸ்ட் எப்பவுமே நான் சொல்லுவேன், லிஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட். ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்கு. என்னால இந்த டப்புள், இதுக்கு பேர் டப்புள் தானே, இதுக்கு பேர் டப்புள் தானே, இதுக்கு பேர் டப்புள் தானே. நான் இப்போ லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் இந்த லிஸ்டா மாத்தலாம். இது லிஸ்ட்டாக மாற்றிட்டு நான் வந்து பிரிண்ட் டைப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறேன். பாருங்கள், இது லிஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி என்னால் கேஸ்ட் மாற்ற முடியும். சரியா? அதுதான் இது காமிச்சேன் நான். எது எது எங்கெங்கே எப்போ போகுதுன்னு சும்மா பார்ப்போம். ஃப்ரோசன் செட் இப்போதைக்கு வேண்டாம். வழக்கம் போல் என்னை எங்கே ரீச் பண்ணணும்னு சொல்லி தெரியும், லிங்க்டின்லையும் பார்க்கலாம், என்னோட பிளாக் ஸ்பாட்லையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்க்க பார்க்குறேன். உங்கள் போனால் நேரத்தை எனக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷம். நன்றி, விடைபெறுவோம். வணக்கம் நண்பர்களே, இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு சொல்லி நம்புகிறேன். என்னை எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். வழக்கம் போல் ரெண்டு பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் போனால் நேரத்தை எனக்கு கொடுத்தது, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்கிறவங்களே அவங்க தான். அடுத்த வாரை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.